ஊரெல்லாம் குறை சொல்லிட்டு தெரிஞ்ச ஒருத்தரை இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம குறை சொல்ல போறோம். எஸ் வாண்டடாவே குறை சொல்ல போறோம். என்ன தப்பு இப்ப? எத்தனை பேரை நீங்க வந்து சும்மாவே குறை சொல்லியிருப்பீங்க? உங்க நல்ல படம் எடுத்தாலும் நல்ல படம் எடுக்கலனாலும் இந்த படம் பாத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க இல்லையா? ஆமா, ப்ளூ சட்டை அண்ணன் வந்து இப்ப ஒரு படம் அவர் டைரக்ட் பண்றாங்க. அந்த படத்தோட பேரு ஆன்டி இந்தியன். இந்த பேரை வச்சோனியே சனியே அந்த படத்துக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனை வில்லங்கத்துல மாட்டி ரொம்ப நாளா வந்து சிபிஎஸ்சி சர்டிபிகேட் சிபிஎஸ்சியா நாங்க அது அந்த சர்டிபிகேட்டுக்கு போவோம்ல ஃபிலிம்லாம் அதுக்குள்ள போய் மாட்டிட்டு நின்றுருக்கு. படத்தை பேன் பண்றாப்லாம் சொல்லி கடைசியில இப்போ வந்து அவரோட சேனல்ல ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. நீங்க எப்படி எல்லா படத்தையும் வந்து அந்த படத்தை மட்டும் தப்பா பேசாம அதுல இருக்கிற மனுஷங்களையும் வந்து தனி மனித தாக்குதல் நீங்க பண்ணுவீங்களோ அந்த மாதிரி நான் பண்ண போறது இல்ல. ஆக்சுவலா அந்த ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பாப்போம். இந்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்து சிம்பாலிக்கா இந்த படத்தோட ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல நீங்க உத்து பாத்தீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சங்குதிர சவுண்ட் இருக்கும் அண்ட் தீமும் அப்படிதான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்லி இந்த படத்துக்கு சங்கு ஊதிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அப்படின்னா நல்லா கிராண்டா நல்லா கிரியேட்டிவா அப்படிங்கிறது இருக்கும். இதுல வந்து ஒண்ணுமே பண்ணல, சும்மா ஸ்கெச்சஸ்லாம் போட்டு அதை வந்து பேசிக்கா ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் தெரிஞ்சவங்க கூட இந்த எஃபெக்டை பண்ணிடுவாங்க. ஒன்றில் ஒரு லேயருக்கு முன்னாடி ஒரு லேயர் அதை ஓட விடுறது தான் பண்ணியிருக்காங்க. என்ன வருதுன்னா ஒருத்தர் செத்துட்டாரு, அதை தூக்கிட்டு போறாங்க, ரோட்லலாம் டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியே ஜூம் அவுட் பண்ணிங்கன்னா அந்த யாருன்னா இந்த மாதிரி மறைவுன்னு போட்டு ப்ளூ சட்டையோட ஃபோட்டோவே கண்ணீரஞ்சலின்னு போட்டு ஃபோட்டோவே போட்டிருக்கு. கரெக்டான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. ஆடியன்ஸ் இந்த படத்தை பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்களோ அதை முன்கூட்டியே வந்து நம்ம அண்ணன் கணிச்சு அன்றே கணித்தார் மாறன் அப்படிங்கிற மாதிரி முன்னாடியே கணிச்சு அதை போட்டிருக்காரு. இந்த சினிமாவில் ட்ரை பண்ணுறவங்களுக்குலாம் வந்து எது உப்மா படம் எது வந்து நல்ல கம்பெனி அப்படிங்கிறது ஆடிஷன் போய் போய் பழகினதுனால நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா வந்து சில இடத்துல காசு கேட்பாங்க, சில இடத்துல வந்து ஏதாவது தேவைகள் கேட்பாங்க. ஸோ அதனால நம்ம நிறைய இடத்துல அலையிறப்ப நம்ம பார்க்குறப்பே ஷார்ப்பாக கண்டுபிடிச்சிடலாம் இது வந்து உப்மா படம் இது வந்து நல்ல படம் அப்படிங்கிறது. ஸோ அதனால் இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு எதுக்கு போவாங்க. அப்படி நாலேஜ் இருக்கிறவங்க இந்த படத்தை பார்த்து இது கரெக்டான ஒரு உப்மா படம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஒரு உப்மா படத்துக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த ஃபாண்ட்டு அதோடய தீமு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. பெருசாக ஒன்றும் கிடையாது. இது வந்து அதுமாதிரி ஒரு உப்மா படம்னு சொல்லலாம். பெருசாக ஓடாதுன்னு நான் சொல்லுவேன், இப்பயே நான் சொல்லிடுறேன். பார்த்தா ஒன்றும் தெரில. ஏன்னா ப்ளூ சட்டையோட போஸ்டர் போட்டுருக்காங்க, ப்ளூ சட்டை நடிக்க போகிறாருன்னு நம்மளுக்கு தெரியல. ஒருவேளை இது ப்ரொமோஷனுக்காக பண்ணாரான்னு தெரியல. அப்படி அவர் நடிக்க போகிறாரு அந்த போஷன் அந்த மோஷன் போஸ்டரில் வர்றது தான் கதையாக இருக்கும் அப்படின்னா க்ளோஸ் சோலை முடிஞ்சிச்சு. வரட்டும் டே, படம் வரட்டும். படம் எப் ஏன்னா ப்ளூ சட்டை அவர் பண்ணாத அளப்பறையா படம் நல்லா இருந்தாலுமே அதை தாக்கி பேசி அதில் நடித்தவங்கள உரிமையில் பேசி அவங்கள வந்து தனி மனித தாக்குதல் பண்ணி தனி மனித தாக்குதல் நாங்கள் பண்ணுறோம் படம் வரட்டும். சும்மா ஃபண்டுக்காக தான் அவர் அண்ணன் பண்ணுறார் இல்லையா எல்லாரையும் அண்ணனையும் பண்ணும் இல்லையா. அண்ணன் அவரே அவர் பண்ணிக்க மாட்டார். என்ன தான் அவரே அவர் பண்ணுறேன்னு சொன்னாலும் டீசெண்டாக பண்ணிப்பார். நம்ம வச்சு செய்யணும் இல்லையா, அவர் எப்படி எல்லாரையும் பண்ணாரோ அதுக்காக தான் அவளாக ஐ எம் வெயிட்டிங் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். இதில் வந்து அவரோட பேர் சி இளமாறன் அப்படின்னு போட்டிருக்கு. அவரோட உண்மையான பேர் இளமாறன்னா போல் அந்த மரன் தான் வந்து ப்ளூ சட்டை மரன் வச்சுருக்காரு போல். டைரெக்ஷனில் வந்து ப்ளூ சட்டை ப்ளூ ஷர்ட் அப்படிங்கிறது தான் அடையாளமாக வச்சுருக்காரு. அதை தான் வந்து ஒரு டேகாக வச்சு புஷ் பண்ண பார்க்குறாரு. இந்த படம் வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும். ஜோக்ஸ் அப்பாட்டு படம் வந்து அவர் திறமை எடுத்தார்னா அதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லி தான் ஆகணும். ஏன்னா ஒரு யூடியூபராக இருந்துட்டு ஒரு படம் எடுக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். அவர் ப்ரொடியூசர் கிடைக்கலாம் பெரிய விஷயம். அந்த மாதிரிலாம் ஏதோ கடைசி பண்ணுறாரு. பார்க்க உப்மா படம் மாதிரி தான் இருக்குது. அவர் அந்த உப்மா கேங்லேருந்து தப்பிச்சு ஒரு எப்படியாச்சும் நல்ல படத்தை கொடுத்துறாரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அண்ணா படம் ரிலீஸ் ஆகிறப்ப ஃப்ரெஷ்ஷோ அதை வந்தால் போட்டு காட்டுங்க. படம் வர்றதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸ் எச்சரிக்கை பண்ணணும் போகணுமா வேணாமா அப்படிங்கிறது. ரொம்ப நன்றி வீடியோ பார்த்ததுக்கு. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இது மட்டும் கிடையாது, நிறைய விலாகு என்டர்டெயின்மெண்ட்டு டெக்னிக்கல் விஷயம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நான் பண்ணுறேன் உங்களுக்காக. அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன பண்ணணும், கை மாறா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணணும். பெல் பட்டன் ஏன் ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்னைக்காச்சும் என்னோட வீடியோ உங்களுக்கு காட்டும். நீ பெல் பட்டன் அனுப்பினா தான் நான் வீடியோ போடுறப்ப இந்த மாதிரி ஆரிஃப் வீடியோ போட்டிருக்கான்ப்பா பார்க்குறியா வேணாமான்னு அப்படிங்கிறத காட்டும். அது பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நீங்கள் இப்போ ஒரு 9000 பேர் சேனலில் இருக்கீங்கன்னா 9000 பேர் எனக்கு பார்த்தா கூட போதும். எனக்கு பெரிய ஆசனம் கிடையாது, சேனலில் இருக்கிறவங்க பார்த்தா போதும்.
அதுவே எனக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். அதுவே போக மாட்டேது. ரொம்ப 9000 பேர் இருக்கீங்க, ஒரு 1000 பேர் தான் பார்க்குறீங்க. ஸோ அதுதான் ஒரு அர்த்தம், மறக்காமல் அது பண்ணிடுங்க. அண்ட் லைக்கு கமெண்ட்லாம் உங்களுக்கு தோணுன்னா பண்ணுங்கள், சரிங்களா? அதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்ப எனக்கு என்ன பெனிஃபிட் நடக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். மோஸ்ட்லி இந்த யூடியூப்ஸும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு என்ன பெனிஃபிட் நடக்கும்னா, லைக் பண்ணுறப்ப கமெண்ட் பண்ணுறப்பலாம் யூடியூப் அல்காரிதம் என்ன பண்ணுன்னா, இந்த வீடியோ நிறைய பேரால் லைக் பண்ணப்பட்டிருக்கு, இந்த வீடியோ கீழே நிறைய டிஸ்கஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி, இது கொஞ்சம் என்கேஜ்மெண்ட்டான வீடியோ போல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு காட்டும். அப்போ எனக்கு நிறைய வியூஸ் வரும், ஓகேங்களா? அதுக்காக தான் அதை பண்ண சொல்கிறது. உங்களுக்கு இஷ்டம் இருந்தால் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா வளர்த்தோணுன்னு நினச்சிங்கன்னா பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்டு நான் அடுத்து என்ன கண்டென்ட் பண்ணலாம், லாக்டவுன் இப்போ 24 அப்புறமா வந்து வெளியில் போய் எடுக்கிற பிளான் தான் வ்ளாகு. ஸோ வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கடையோ, ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட்டோ, உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற அதிசயமான விஷயமோ, இல்லை எதாவது புதுசாக கண்டுபிடிச்சிருக்கீங்களா, அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். நான் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களோட நம்பர் இன்ஸ்டாகிராம் வாங்கிட்டு அந்த வீடியோ இன்ட்ரெஸ்ட் ஆனிச்சுன்னா நம்ம சேர்ந்து எடுப்போம். என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்ம ட்ரை பண்ணிடுவோமே. அண்டு நம்ம சேனல் 10,000 சப்ஸ்கிரைபர் போக போகுது, மேபி இந்த வீடியோ பார்க்குறப்போ போயிருக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் நன்றி. வேறு ஒரு வீடியோ நம்ம சந்திக்கும் வரை உங்ககிட்டருந்து விடைபெற்றுக் கொள்வது என்னோடய பேர் ஆரிஃப். என் பேரில் தான் சேனல் வச்சுருக்கேன். சேனல் பேர் ஆரிஃப் மைண்ட் வாய்ஸ். அமுக்கு டுமுகள் அமால் டுமான்.